அன்பார்ந்த ஆத்மார்த்த நெஞ்சங்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊடகம் வழியாக சில தடைகள் இருந்தாலும் நாம் நம்முடைய ஆத்மா அளவிலே அதனுடைய அதிர்வலைகளால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்றாகவே ஒரே இடத்தில் ஒரே குடும்பமாக இருப்பதாக உணர முடிகிறது. இந்த இடைவெளி என்பது மனித குலத்தில் அது சிறிய தூரம் நீண்ட தூரம் என்றெல்லாம் கணக்கிடலாம். ஆனால் ஆத்மா அளவிலே இந்த இடைவெளியையும் காலத்தையும் கடந்து நாம் நம்முடைய ஆத்மா அளவிலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஓர்மைக்குள் வந்திருக்கிறோம். இந்த ஓர்மைதான் நன்மைகளை நமக்கு மிகுந்த ஒரு விளைச்சலாக தருகிறது. இந்த நன்மைதான் நமக்கு ஒரு முழுமையை தருகிறது. ஆகவே இங்கெல்லாம் முழுமையாக இருக்கிறதை ஒழிய எந்த சிதைவும் இல்லை. ஏனென்றால் சிதைக்கக்கூடிய உணர்வோ எண்ணங்களோ அல்லது மற்ற வெளிப்புற தாக்கங்களோ இல்லை. ஆக இந்த ஓர்மைக்குள் இருந்து இந்த உலகத்தை உற்று பார்க்கிறோம். நம்முடைய பார்வையெல்லாம் அந்த ஓர்மை உணர்வோடு கூடிய ஓர் உலகத்தின் பார்வை, ஒரு பிரபஞ்சத்தின் பார்வை, ஒரு மூலசக்தியின் பார்வை. ஆகவே இந்த பார்வைக்குள் நாம் இணைந்திருக்கிற வேளையிலே நாம் இந்த ஒரு தருணத்தில், எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த இணைப்பு இந்த மனிதகுலத்திற்கான எதிர்காலத்துக்குரியது என்பதை இன்றும் நாளைக்கும் நமக்கு வாழ்வை தருகின்ற ஒரு உணர்வாக அது நமது செயல்பாடாக மாற்றப்பட வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றாக இருக்கிறதா, அதுல நன்றான இணைப்பு இருக்கிறதா, அதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இணைந்திருக்கிறோம், இந்த இணைப்பு விரிவடைய வேண்டும். எப்படி நாம் பல இடங்களிலிருந்து ஒரு விருப்பத்தோடு இணைந்த போது நாம் எல்லாம் ஓர் ஆளுமைக்குள் வருகிறோம், ஒரே நிலைக்குள் வருகிறோம். இப்படி இருக்கிற இந்த உணர்வு பரவலாக்கப்பட்டிருக்கிறதா, நம்மை கடந்து போயிருக்கிறதா என்பதற்குள் நாம் இப்போது வருவோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒன்றுக்குள் ஒன்றாகி இயங்குகிறது. ஆக இந்த ஒன்றுக்குள் ஒன்றாகுது என்ற நிலையை பார்க்கிற போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து அதனுடைய இயக்கத்தை அது ஒரு நிறைவாகவே செய்கிறது. இந்த நிறைவான இந்த இயக்கத்திற்குள்ள இந்த மனிதகுலம் இணைக்கப்பட வேண்டும் என்பதை இயற்கை விரும்புகிறது, இறைவன் விரும்புகிறார். ஆகவே அந்த ஒன்றுக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற உணர்வுக்குள் வருகிற போது நாம் இப்போது இந்த இயற்கையை நாம் நமதாக்கி பார்த்தோமா, நாம் அந்த இயற்கைக்குள் இருக்கிறோமா, இந்த இணைப்பு ஏதோ ஒரு விதத்தில் துண்டிக்கப்பட்டதனுடைய விளைவுதான் நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டிய, இணக்கமாக இருந்து இயங்க வேண்டிய இந்த சக்தி முரண்பட்டு நிற்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த முரண்பாடு யாரால் உருவானது? மனிதனின் அகந்தை, மனிதனின் சுயநலம், மனிதனின் பேராசை, இந்த மூன்று எதிர்சக்திகள்
இந்த இணைப்பை துண்டித்திருக்கிறது, சிதைத்திருக்கிறது என்றால் இங்கு எல்லாம் முழுமை பெறுவதற்கு இணக்கம் வேண்டும், ஒன்றிப்பும் வேண்டும். இந்த இணக்கம் ஒன்றிப்ப நாம தான் சரி செய்ய முடியும். அண்மையிலே ஒரு நண்பர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர். அவர் சொல்லுகிறார், இந்த நிலைமைக்கு காரணம் இயற்கையா இல்ல வேறு எந்த சக்தியா அல்லது கடவுளா? இயற்கையும் இறைவனும் இப்படிப்பட்ட ஒரு துண்டிப்பை, இப்படிப்பட்ட முரண்பாட்டை எதிர்பார்க்கவில்லை. இதை உண்டாக்கியது யார்? நாம் தான் உண்டாக்கினோம். ஆகவே நாம் உண்டாக்கியதை நாம் தான் சரி செய்ய வேண்டும். இந்த உண்மையை இன்றைக்கு ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த முரண்பாட்டையும் சிதைவையும் உண்டாக்கியவர்கள் நாம் தான். நாம் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதை எப்படி சரி செய்வது? எல்லாம் இணைந்திருக்கிறது. அந்த இணைந்த இயக்கத்திலே நம்முடைய உறவுகள் எல்லாம் புனிதமான உறவுகள். பாருங்கள், பூமியை தாய் என்று சொல்கிறோம், வானத்தை தந்தை என்று சொல்கிறோம். ஆகிய இந்த தந்தையும் தாயும் இணைந்ததுதான் குடும்பம். இந்த உலகம், இந்த பெரிய இல்லம், 750 மக்கள், 750 கோடி மக்களை உள்ளடக்கி வாழுகிற இந்த பெரிய இல்லம் இல்லமாக இருக்க வேண்டும். இந்த இல்லத்தில் உண்மையான உறவு இருக்க வேண்டும். தாய் தந்தை பிள்ளைகள் என்ற உறவுக்குள் நாம் வர வேண்டும். ஆக இது ஒரு குடும்பம், பரந்து விரிந்த குடும்ப உறவு. இந்த உறவுக்குள் எப்போதும் அன்பு என்ற ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற ஆற்றல் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் இந்த குடும்பம் இணைப்பில் இருக்கும். இல்லை என்றால் இது சிதைவுக்குள் ஆகும். ஆகவே இன்றைய நிலை ஒரு வகையில் பார்த்தால் இந்த சிதைவை உண்டாக்கியதற்கு காரணமாக இருப்பது என்ன என்றால் எதிர்மறை தன்மைகள். அந்த எதிர்மறை தன்மைகள் தான் இந்த பரந்து விரிந்த இந்த 750 கோடி மக்கள் கொண்ட இந்த மாபெரும் குடும்பத்தை, இல்லத்தை சிதைத்திருக்கிறது. ஆகவே சிதைத்தது யார்? மனிதனுக்குள் வந்த எதிர்மறை தன்மைகள் தானே. அந்த மனிதன் தானே அதை சரி செய்து அன்பு ஆற்றல் ஓட வேண்டியதை தடுத்து நிறுத்தியவன் இப்போது அந்த தடையை நீக்கி அன்பு ஆற்றலை ஓட செய்ய வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் புரிந்து கொள்வோம். இந்த உலகம் என்பது ஒரு கூட்டு குடும்ப உறவு. இந்த உறவிலே நாம் எதை பார்க்கிறோம்? பாருங்கள், தாய் பூமி என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. எதை அந்த தாய் பூமி கொடுக்கவில்லை? நம்மை சுமப்பதிலிருந்து, நமக்கு தேவையான உணவை தருவதிலிருந்து, நாம் சுவாசிப்பதற்கு காற்றை தருவதிலிருந்து, வளமையான சத்துக்களை தருவதிலிருந்து, இன்னும் நமது வாழ்வுக்கான ஆதாரத்தை முழுக்க அது தாங்கி தருகிறது அல்லவா? கொடுக்க கொடுக்க வாங்கி கொண்டே இருக்கிறோம். நாம் தாயிடம் இருந்து பெறுவதை எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும்? அந்த தாய்க்கு நன்றி சொல்வதில், அந்த தாயை பராமரித்துக் கொள்வதில் நம்முடைய கவனம் செல்ல வேண்டும். இருக்கிறதா? இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எது உண்மையான சொந்தம் என்று சொல்லுவதில் ஒரு பாடல் நமக்கு விளக்குகிறது. பாருங்கள், வண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்ப துன்பம் என்றும் உண்டு, தாயிழந்த துன்பம் போலே துன்பம் அது ஒன்றும் இல்லை. பூமி என்று தாயும் உண்டு, வானம் என்று தந்தை உண்டு, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. பூவாழம் பாடும் காலை வந்து வரவேற்கும், தாயின்றி நின்ற பிள்ளை தன்னை என்றும் காக்கும். எவ்வளவு வருத்தமான வார்த்தைகளை பாருங்க. பூமி என்ற தாயும் உண்டு, வானம் என்ற தந்தையும் உண்டு. பாருங்க, இந்த பூமி நிபந்தனையற்ற அன்பை பல நிலைகளில் கொடுத்து கொண்டே இருக்கிறது.
இந்த பூமிக்குள் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எதிர்பார்ப்பன்றி முழுக்க முழுக்க தன் கடமையை செய்கிறது. ஒரு மண்புழுவை எடுத்துக் கொள்ளுங்களேன், இந்த மண்புழு இந்த மண்ணை எப்படி வழமையாக்கி வைத்திருக்கிறது, அந்த பணியை அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் கடமையை செய்வது போல் செய்கிறது. மண்ணை எடுக்கிறது, அதை விழுங்குகிறது, மீண்டும் அந்த மண்ணை கக்குகிறது. ஆக அந்த மண் இந்த மண்புழுவுக்குள் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்கி உரமாக வந்து வெளி விழுகிறது, தாதுக்களாக வந்து விழுகிறது. ஆகவே மண் வளம் பெறுகிறது. இங்கு விதைக்கப்படுகிற விதைகள் அது வீரியமாக விளைந்து அது மனித குலத்திற்கு உணவாக மாறுகிறது. பாருங்க, எல்லாம் நமக்கு நல்ல சுவையான கனி தருவதற்கு இந்த மரங்கள், அடுத்து சுவையான தேனை தருவதற்கு பல கோடி மலர்களை தேடி சென்று சேகரித்து தருகிற அந்த தேனியின் தேன், ஒவ்வொன்றும் பாருங்கள். இப்போது நாம் வெப்ப காலம் என்று சொல்லலாம், அல்லது கோடை காலம் என்று சொல்லலாம், அல்லது இளையது காலம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பருவநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்துக்கு அடுத்த மாற்றத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. தங்குதடை இல்லாமல் எல்லாம் வழமையாக இருக்கிறது. எல்லாம் முற்றிலும் முற்றிலும் நன்மையாகவே இருக்கிறது. அந்த நன்மைக்குள்ளே அடித்தளமாக இருப்பது என்னன்னா, அங்கு இருக்கக்கூடிய மாபெரும் அன்பின் இயக்கம். இந்த இயக்கம் தாய் பூமியிலே பார்க்கிறோம். இந்த தாய் பூமி வெளிச்சத்தை பெற வேண்டும். ஆகவே வானம் என்ற தந்தையிடம் இருந்து வருகிற வெளிச்சம் இரவு பகலாக மாறுகிறது. ஆம், அந்த இரவில் வெளிச்சம் வேண்டும் என்பதற்கு நிலவு வந்து நிற்கிறது. நிலவும் கதிரவனும் இணைந்து இரவு பகல் நம்மோடு உறவோடு இருக்கிறார்கள். அது தருகிற வெளிச்சத்தில் எது எது எந்த அளவுக்கு பார்வையாக வெளிப்பட வேண்டுமோ, வெளிச்சமாக வெளிப்பட வேண்டுமோ, அதெல்லாம் நிகழ்கிறது. அது தன்னுடைய இயக்கத்தை ஒரு ஆற்றல் சக்தியாகவே மாற்றி கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆற்றல் சக்தி பகல் பொழுதில் அதிகாலையில் இந்த பூமியை நோக்கி பாய்ச்சப்படவில்லை என்றால், இந்த பூமியும் தந்தையும் இணைந்த ஒரு நிறைவான ஒரு வாழ்வை பார்க்க முடியாது, வளமையை பார்க்க முடியாது. ஆகவே இந்த தந்தையும் தாயையும் நன்றியோடு நினைத்தோமா? கோள்களை பாருங்களேன், அந்த கோள்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செய்கிறது. காலையில் அதிகாலையில் தோன்றும் துருவ நட்சத்திரம் என்ன செய்கிறது? இரவெல்லாம் செடிகொடிகள் கரிமல வாயுவை பிராணவாயுவாக மாற்றி நம்மை சுவாசிப்பதற்கான ஆற்றலை தருகிறதே, அந்த உயிராற்றலாக அது நமக்குள் இயக்கத்தை தருகிறதே, இதை தருகிற போது, இதை உருவாக்குகிற போது ஏற்பட்ட கழிவுகளை முற்றிலும் நீக்குவதற்கு துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் தேவைப்படுகிறது. கோள்கள் ஒவ்வொன்றும் அப்படித்தான். இப்படி இந்த இயற்கையை பார்ப்போம், நேசிப்போம், இந்த இயற்கையோடு நமக்கு இருக்கிற உறவை ஆழமாக வைத்துக் கொள்வோம். ஒன்றும் ஒன்று மட்டும் அடித்தளமாக அமைய வேண்டும். நமது வாழ்வு சாத்தியப்படுவதற்கு இந்த தாய் என்ற பூமியும் தந்தை என்ற வானமும் ஏன் இந்த கோள்களும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நமக்கு ஆதாரமாக இருக்கிறதே, இதை புரிந்து கொண்டு நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? ஆகவே காலை எழுந்த உடனேயே இந்த உறவை நாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆம், இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து பார்த்து சொல்ல வேண்டியது, மனமாற நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். நீர் தரும் வாழ்வுக்கும் நீங்கள் தரும் வாழ்வுக்கும் வழமைக்கும் நெஞ்சார நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுவோம். இந்த நன்றியும் அன்பும் இணைந்தால் அங்கு ஆற்றலாக மாறி அந்த படைப்பையும், தாய் தாய் என்ற பூமியையும், தந்தை என்ற வானத்தையும் இன்னும் ஆற்றலோடு இயங்குவதற்கும் இணைந்த இணக்கமாக
இணைந்த இணக்கமாக எப்போதும் வழமையாக இருக்கும். அந்த வழமையான வாழ்வை இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். இயற்கையிலிருந்து முரண்பட்டோம். இன்றைக்கு இயற்கை நம்மை எதிரியாக பார்க்கிறது. இந்த நிலை தொடர வேண்டுமா? வேண்டாம். மீண்டும் நாம் உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மீண்டும் நமது கடமையை நாம் செய்வோம். அன்போடு பார்ப்பதும் பராமரிப்பதும் மட்டுமே நமது வேலை. அதை இந்த மனித குலம் செய்ய முனைந்தால் மீண்டும் இந்த உலகம் வாழ்வதற்கு உகந்த இல்லமாக மாறும். We will make this world to be a better place to live. கண்டிப்பாக இது சாத்தியமாகும். இதை இந்த பூமியை வாழ்விடமாக மீண்டும் மாற்றுகிற முயற்சியில நாம் நன்றி உணர்வோடும் அன்போடும் இருப்போம். அப்படி இருக்கிற போது கொடுப்போம் பெறுவோம், கொடுத்து பெறுவோம். இயற்கையில் கொடுத்து கொண்டே இருக்கிறது, ஆகவே அது வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்வோம். கொடுக்க கொடுக்கத்தான், நீரை இறக்க இறக்க இறக்கத்தான் அங்கு ஊறும் என்று சொல்வார்கள் நீரூற்று. ஆகவே கொடுக்க கொடுக்க அங்கு வளர்கிறது, அங்கு மீண்டும் பெறப்படுகிறது என்பது இயற்கையின் தத்துவம் என்றால் நாமும் கொடுப்போம். எதை கொடுப்போம்? இந்த தாய் பூமியும் தந்தை பூமியும் இந்த பிரபஞ்சமும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பு என்ற ஆற்றல் தான். அன்போடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் இன்பம் கொள்கிறது. இயற்கை இயற்கையாகவே இருக்கிறது. ஆகவே இந்த அன்பு ஆற்றல் நம்முடைய நெஞ்சத்தில் ஊற்றெடுத்து பாய வேண்டும், நீரருவியாக பாய வேண்டும். நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு செடிகொடிகளையும் உயிர்நேயத்தோடு பார்க்க வேண்டும். ஆம், வாடி நின்ற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த உயர்நிலை மனிதநேயம், உயர்நிலை உயிர்நேயம் மீண்டும் ஆறாக ஓடினால், வீழ்ச்சியாக விழுந்து அது அருவியாக கொட்டினால், கண்டிப்பாக மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்வு நிறைவாகும், மலரும். இதில் சந்தேகம் இல்லை. அப்போது எந்த கிருமிகளும் நம்மை தாக்குகிற கிருமிகளாக அல்லாமல் எல்லாமே நம்மை வாழ்விக்கிற சக்திகளாக மாறும். கண்டிப்பான இந்த முயற்சியை நமதாக்கிக் கொண்டு நாம் தான் செய்ய வேண்டும். நாம் செய்யவில்லை என்றால் இங்கு யாரும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு ஒரு அணி திரள்வோம், இயக்கமாக மாறுவோம். இயற்கையை நேசிப்போம், பிரபஞ்சத்தை நேசிப்போம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் அங்கம் என்று உணர்வோம். இந்த அங்கத்தில் ஒரு பெரிய இல்லத்தை அன்பினால் கட்டமைப்போம். நன்றி உணர்வோடு அதை தாங்கிக் கொள்வோம். இதை செய்தால் நிச்சயமாக எந்த சூழலிலும் இந்த மனிதகுலம், இந்த இயற்கை எல்லாம் துண்டிக்கப்படாது, அது நிச்சயமாக சிதைக்கவும் படாது. மீண்டும் அது அன்பாக, அன்பு ஆற்றலாக மாற்றப்பட்டு நம்முடைய எதிர்மறை தன்மைகள் என்று குறிப்பிட்டேனே, இந்த படைப்போடு இணக்கமாக இருக்க வேண்டிய நிலையை விட்டுவிட்டு அகங்காரத்தால், சுயநலத்தால், பேராசையால் இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை சிதைத்த நிலை இன்றோடு முடியட்டும். புதிய வாழ்வு துவங்குகிறது. இந்த ஆற்றலுக்குள் படைப்பாற்றல் மிக்க உயர்நிலை உயிர் நாம் தான். அப்படி என்றால் இந்த இயற்கைக்குள் இருக்கிற வழமையெல்லாம் வழமையாக ஆற்றலாக உருவெடுப்பதற்கு நாம் காரணிகளாக மாறுவோம். நாம் இணைக்கும் பாலங்களாக மாறுவோம். நம்முடைய இணைப்பில் மட்டுமே இது சாத்தியப்படும். புதிய உலகம் சாத்தியப்படும். அங்கு அச்சம் இருக்காது, நோய் குறித்த அங்கு அச்சம் இருக்காது. ஏனெனில் எல்லாம் நண்பர்களாகிவிடுவோம். நட்பு மட்டுமே இருக்கும், தோழமை மட்டுமே இருக்கும், அன்பு மட்டுமே நம்மை இணைக்கும். அந்த எல்லைக்குள் வருகிற போது இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கத்தை உருவாக்குவோம். சொர்க்கத்தை உருவாக்கும் எண்ணங்களை நாம் அகலப்படுத்துவோம், பார்வைகளை விரிவாக்குவோம். பிரபஞ்சத்தை போல் நம்முடைய பார்வை விரியட்டும். அருவி போல் நம்முடைய அன்பு ஆற்றல் கொட்டப்படட்டும். இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக்க நமது வாழ்விடத்தை நல்லதொரு இல்லமாக மாற்றிட முனைவோம். இதை சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த இணைப்பில் இருப்பதை உறுதிப்படுத்துவோம்.
இந்த இணைப்பில் இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் நாம் இருக்கும் வரைதான் இந்த பிரபஞ்சம் இயங்கும், இங்கு வாழ்வு சாத்தியமாகும். அந்த வாழ்வு சாத்தியத்தை நாம் நமது கடமையாக எண்ணி அதை உறுதிப்படுத்திக் கொள்வோமா? இதை செய்தால் நம்முடைய வாழ்வு முழுமையாகும். கண்களை மூடுவோம். ஓர்மையே போற்றி, உண்மையே போற்றி, தூய்மையே போற்றி, நன்மையே போற்றி, முழுமையே போற்றி. ஓர்மையே போற்றி, உண்மையே போற்றி, தூய்மையே போற்றி, நன்மையே போற்றி, முழுமையே போற்றி, முழுமையே போற்றி. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.